வைக்கணும்னு கெட்டவனா இருங்க, எடுக்கணும்னு போய் சொல்லுங்க. என்ன தெய்வத்துக்கிட்ட உண்மையா இருங்க. நீங்க சாமிக்கு செய்யறது எவ்வளவுக்கு எவ்வளவு குவாலிட்டியா செய்யறீங்களோ, எவ்வளவுக்கு தரம் உயர்த்தி செய்யணும், அந்த அளவுக்கு சாமி உங்களுக்கு திரும்ப செய்யும். நான் முதல்ல ஒரு குழந்தைய போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் அப்படின்னா, அது அவங்க குழந்தை தான். அந்த நாயகன் அன்புன்ற ஒரு குழந்தை வந்து தெய்வ குழந்தை. அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போகிறார் ஃபேஸ்புக்கில், நான் பார்த்துட்டேன். சாபம் இருக்கிற குடும்பம் இருக்குல்ல, அதில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்த மனோன்மணின்னு பேர் இருக்கிறவங்க, எங்கள் சின்ன குழந்தையாலும் சரி, சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த பெண் சாபம் இருக்கிறவங்க அந்த மனோன்மணியை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஒரு புடவையோ இல்லை ஏதோ ஒரு பழமோ கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சாபம் வந்து உங்களுக்கு யாருமே கேட்காம அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருத்தன் தவறான பாதையில் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள். அவனை கம்பல் பண்ணி இது தப்புன்னு சொன்ன கேட்க முடியாது, அவன் கிரகப்படி தான் விதிப்படி தான் போவான். இந்த இடத்துல வேற ஒருத்தர் தான் நம்ம இதை எவ்வளோ பிரமிப்பாக பார்ப்போம் அப்படி தான் பார்த்தேன். ஸோ இது கொஞ்சம் அதிகமாக போகிறோமோ இல்லை வந்து இந்த ஓவர் புகழ்ச்சி வந்து வரக்கூடாது. நான் இப்பயும் முருகட்ட என்ன கேட்பேன்னா, இந்த புகழ்ச்சினால இந்த ஒரு புகழ்னால இந்த இடத்துல ஒரு திமுறோ இல்லை ஒரு ஆணவமோ இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சீன் போடுறேன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி மட்டும் எண்ணத்தை மட்டும் கொடுத்துடாத முருகா. கடைசி வரைக்கும் இதே பணிவோடு இருக்கணும். அந்த பணிவு தான் முருகட்டை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரே வழி. அப்படி தான் ஒரு சம்பவம் என்னன்னா, வைகாசி விசாகம் கரெக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்பேட்டிலேருந்து தணிகை மலைன்னு ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார். என்னென்னு அனுப்புறாரா, இந்த மாதிரி அன்னதானம் போட போகிறோம், இது மாதிரி நீங்கள் வரணுன்றாரு. அப்போ நான் இந்த மாதிரி நிறைய பேர் நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காங்க, எதுக்குமே நான் போகல. ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னன்றது தெரியாது. இன்னொன்று நம்ம போய் அந்த அவங்க பண்ணுற நலத்திட்டத்தில் நம்ம போய் அந்த புகழ் வெளிச்சம் தெரியக்கூடாது, அது தப்பாகவும் இருக்கும் அப்படின்னு தவிர்த்துட்டே வரேன். அப்போ இந்த தணிகை மலைன்றவர் மெசேஜ் அனுப்புகிறாரு, கோயம்பேட்டிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் நானே நம்பர் கொடுத்து, ஐயா இந்த மாதிரி எங்கே வச்சுருக்கீங்க, நான் கோச்சிக்காதீங்க, நான் வரலன்றது தான் அவர் ஃபோனே பண்ணுறேன், தயவுசே தவறு நினச்சிக்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் 20 வருஷமாக இந்த அன்னதானம் பண்ணுறேன்னார். 20 வருஷமாக பெரிய விஷயங்க, எதனால் பண்ணுறீங்கன்னா முருகர் சொல்லி தாங்க பண்ணுறேன். அப்போ பேசிட்டே இருக்கும்போது ராமமூர்த்தின்னு ஒரு பேர் சொல்கிறார். அந்த ராமமூர்த்தின்றவர் யாருன்னா, நீங்கள் இப்போயும் கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி கோவிலில் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வெஜிடபிள் பிரியாணி போடுவாங்க. அவர் வந்து சொந்த காசு, அவங்க ஒரு 6-7 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட பல வருடமாக ஒரு 2000-3000 மக்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க. அவர் எனக்கு நல்லா தெரியும். அது இப்போ வரைக்கும் எனக்கு ஆச்சரியம், இந்த பாக்கியம் எனக்கு கொடுக்கலையே முருகானினு, இந்த சாப்பாடு போடுறன்னு ஒரு பெரிய பாக்கியம், கிருத்திகை போடுறாரு, இது எல்லாராலையும் போட்டுற முடியாது, அதே குவாலிட்டி. நீங்கள் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட் இருக்கும். அதுதான் நான் பெரிய ஆச்சரியமாக இருப்பேன், ஏதோ தர்மத்துக்கு போடுறேன்னு இல்லாமல் இவ்வளோ சுவையாக கொடுக்குறாரு. நான் அதனால தான் வந்து இந்த காது கேட்காத குழந்தைங்க இதுக்கெலாம் வந்து நான் வந்து ஃபுட்டு வந்து நான் ரெடி பண்ண மாட்டேன், நீங்கள் இருக்கிற இது பெஸ்ட்டு குவாலிட்டி செய்யணுமோ செய்யுங்கன்னு காசு கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி எனக்கு சொன்னாங்க, நீங்கள் நார்மல் குழந்தைங்க வந்து சாப்பிடும் போது ஒரு காரம் வந்துச்சுன்னா கூட டக்குன்னு தண்ணி கேட்டுரும், ஆனால் வாய் பேச முடியாது காது கேட்காத குழந்தைங்களுக்கு ரொம்ப பார்த்து கவனமாக சமைக்கணும், கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கவனமாக கொடுக்கணும் சாப்பாடு அப்படின்னால, எது பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த பிராண்ட் ஆயில் வாங்குறீங்களா, இதோட இன்னும் சூப்பராக வாங்க, இதோட அரிசி நான் பெருசாக வாங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தரம், நீங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து இப்போ போதுன்னு சொல்கிற விஷயம் சாப்பாடு மட்டும்தான், அதே சமயத்தில் அந்த சாப்பிட்டாலும் அதை பற்றி பேசுவோம்ல. ஒரு எவ்வளோ கல்யாணத்துக்கு போவோம், நானும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பாடு சரியில்லை 1 மாதம் பேசுவேன், இல்லை இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி சாப்பாடு விஷயத்தில் சொதப்பிட்டாங்களே, இதே சாப்பாடு நல்லா இருந்தால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எந்த கேட்டரிங்கும் அவர்கிட்ட கூப்பிட்டு பாராட்டுவேன். ஏன்னா அந்த சாப்பாடு இவர் இவ்வளோ குவாலிட்டியாக போகிற அந்த ராமமூர்த்தின்னு பேர் சொன்னதுக்காக வரன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அப்போது ஒத்துக்க போது இருந்த சூழ்நிலை வேறு, விடிஞ்சதுக்கப்புறம் வைகாசி விசாகம் கரெக்டாக ஒரு 6:30 இந்த நிகழ்ச்சிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, தியானம் பண்ண முடிக்கல. அப்போது இவர்த்த பேசிட்டு நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன், ஐயா கோச்சிக்காதீங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லைங்க நீங்கள் எப்படியாவது வந்தே ஆகணும், இல்லை நீங்கள் இந்த டைம் விட்டுருக்கணும் அடுத்த வாட்டி வரணும். அப்போ தியானத்தில் இவருக்கு போகணும்னு உத்தரவு வருது, அப்பயும் எனக்கு மனசு கேட்கல, இல்லைங்க உங்களுக்கு போகணுன்னு உத்தரவு வருது, நீங்கள் எத்தனை மணிக்கு பண்ண போகிறீங்க, 8 மணிக்கா, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் தள்ளி வைக்க முடியுமா, நான் 8:30 வந்துடுறேன், தாராளமாக வாங்கன்ட்டார். 8:30 நேராக கிளம்பி போய் அந்த கடை நம்பர் ஏதோ கேட் நம்பர் சொன்னால் அந்த இதில் போய் நடந்து உள்ளே போனால் மிகப்பெரிய முருகபக்தர், அவரோட முருகபக்தி தான் என்னை விட பெரிய சிறந்த முருகபக்தர், அவரோட முருகபக்திக்கு முருகனே வந்து நேராக பார்க்குற அளவுக்கு முருகபக்தர் அவர். அப்போ அந்த கடையில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து அந்த சில விஷயங்கள் சாப்பாடெலாம் கொடுக்கும்போது எல்லாம் கொடுத்து நான் கிளம்பும் போது ஒரு படம் கொடுக்குறாரு, எதுக்காக போனன்றது அப்போ தான் அந்த ஒரு படம் ஒன்று கொடுத்தாரு. நான் சொன்னேன், ஐயா உங்கள் கையில் படம் கொடுக்காதீங்க, இது எனக்கு கடைசியாக நீங்கள் கொடுத்தா இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறதா வேறு ஒன்றா பண்ணுங்க அப்படி ஏன்னு கேட்டார். இல்லைங்க நீங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சோல், நீங்கள் படம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு வந்தேன். அது வந்து ஒரு பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் அவர் முருகரை பார்க்க வந்தார், வந்து பார்த்துட்டு போனார்,
எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. உண்மைதான், உண்மைதான். இது அது என்னன்னா, நான் பயங்கர பசியில போறேன், அவர் அங்க ஃபுட்டு கொடுத்தாரு, அந்த பொங்கல் அது இதுலேயும் அந்த உணவு தரம் தான். அவர் கொடுத்த வந்து ஒரு பெரிய ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல் என்ன ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்த அந்த குவாலிட்டியா இருந்துச்சு அந்த ஃபுட்டு. மனசு தான் 20 வருஷமா சாமிக்கு தானே சாத்த போறோம்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த புடவையை மடிச்சு கட்ட கூட கஷ்டமா இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே சொல்லிடுறது இல்லைங்க, நாங்கள் அம்மாவுக்கு வந்து பட்டு சாத்துவோம் அல்லது காட்டன்ல பட்டு பார்டர் மாதிரி வச்சு கூட சாத்துவோம். நீங்கள் கட்டுறதை கூட நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு எடுக்கிறத கூட வந்து நீங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு கட்ட கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் எங்களுக்கு அந்த புடவை வேண்டாம், கட்டிட்டு உங்ககிட்டே கூட கொடுத்துட்றோம். ஆனால் எனக்கு வந்து அம்பாளுக்கு தானேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப மட்டமான புடவையெல்லாம் யாரும் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ ஒன்று சொல்கிறவங்க, நீங்கள் இந்த உலகத்தில் வந்து அம்மாவுக்கு செய்கிறது, அப்பாவுக்கு செய்கிறது, மனைவிக்கு செய்கிறது, பொண்ணுக்கு செய்கிறது, பிள்ளைக்கு செய்கிறதுலாம் கூட மறந்துடுவாங்க ஒரு கட்டத்தில். ஒரு கட்டத்தில் எதுக்காக செஞ்சேன்ற அளவுக்கு நம்மளை ஒரு சைனை தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் தெய்வத்துக்கு செய்கிறது மட்டும் அந்த தெய்வமும் மறக்காது, அந்த தெய்வம் உங்கள்கிட்ட இது செய்யன்னு கேட்காது. ஆனால் நீங்கள் செய்கிறது மட்டும் நீங்கள் நான் என்ன கேட்பாங்க, நீங்கள் முருகனை கொண்டாடி பார்க்குறது, ஆமாம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு என் முருகர், இதை கூட அதை கூட என்கிட்ட கேட்கல. ஆனால் நான் முருகருக்கு செய்கிறது அவரும் எனக்கு திரும்பி செய்யாமலாம் இல்லை. மற்ற யாராக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் நம்ம செஞ்சதை மறந்துடுவாங்க, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு செகண்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் முருகர் வந்து நம்ம நினைக்கிறத விட நீங்கள் வந்து நீங்கள் குழந்தையும் தெய்வம் கொண்டாட முடியாதுன்றீங்களா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வத்தை கொண்டாடுறீங்களோ அந்த தெய்வம் உங்களை அழகு பார்க்கும். நீங்கள் அதை செய்கிற அளவுக்கு ஒரு வசதியை கொடுக்கும். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை வந்து நான் ஒரு மாலை வந்து ஆர்டர் பண்ணுறேன், ஆர்டர் ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணி அந்த மாலையை சாத்திட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது என்னோடய ஆசையை. சாத்தி அந்த திரையை திறக்கிறாங்க, அது முருகனுக்காகவே வந்து ஏதோ தேவலோகத்தில் அந்த மாலை மாதிரி இருந்துச்சு. அந்த மாலை நான் திரும்ப வாங்கவே இல்லை, உங்ககிட்டயே இருக்கட்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள்கிட்ட நீங்கள் கழட்டாதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ஒரு மாலை நான் தனியாக ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாலை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் நான். ஸோ இந்த பற்று வரணும், இந்த நீங்கள் பற்றாற்று நிலைக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும், நீங்கள் மற்ற யார்கிட்ட எப்படி வேணாலும் இருங்க, எவன்கிட்ட வேணாலும் கெட்டவனாக இருங்க, எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, என்னன்னு தெய்வத்துக்கிட்ட உண்மையாக இருங்க. நீங்கள் சாமிக்கு செய்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக செய்கிறீங்களோ எவ்வளோக்குள்ள தரம் உயர்த்தி செய்யணும் அந்த அளவுக்கு சாமி உங்களுக்கு திரும்ப செய்யும். அது வந்து மறுக்க முடியாத உண்மைனா. அது மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பையனை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கண்ணா. பையன் நாயகன் அன்புன்னு சொல்லி நான் முதல்ல ஒரு ஒரு குழந்தைய போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன் அப்படின்னா அது அவங்க குழந்தை தான். எதுக்காக போகிறேன்னா, நான் வேறு ஒரு வேலையை புருஷவாக்கிறதுக்கு போகிறேன். எனக்கு பழனிலேருந்து ஒரு ரெண்டு படம் வருது, அந்த ரெண்டு படம் எதனா வைத்தியநாதன் முருகர் வந்து வைத்திய அலங்காரத்தில் இருக்கிறார், மதியான அலங்காரத்தில் இருக்கிற வைத்தியநாதன் சொல்லி அந்த ரெண்டு படம் அவ்வளோ அம்சமாக இருக்குது. நான் இதை வாங்கும்போது இந்த படம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறேன். அந்த நாயகன் அன்புன்ற ஒரு குழந்தை வந்து தெய்வ குழந்தை, காது கேட்காத ஒரு குழந்தை போல இருக்குது. அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறார் ஃபேஸ்புக்கில், நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா, எந்த சக்தி இப்போயும் எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, எந்த சக்தியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு இழுக்க வச்சுது, எந்த சக்தி என்னை கூப்பிட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயகன் அன்பர் ஒரு பல வாரமாக பல வருடங்களாக சிறுவாபுரிக்கு போகிறார், செவ்வாய்க்கிழமை பல வருடங்களாக போயிட்டுருக்குறது. முருகர் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர். கரெக்டாக குழந்தை ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், நான் வரேன்லாம் கூட சொல்லலை, அப்போ கூட எனக்கு போகலாம் தெரியும், நல்லபடியாக இருப்பாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னமோ என் மனசு வந்து துடிக்குது, இந்த பையன் ஒரு போய் நேராக போய் பார்த்து இந்த படத்தையும் விபதியும் கொடுத்துடணும். ஸோ முருகர் எப்படி நடத்துகிறா பாருங்க, நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், உங்களை நான் பார்த்துட்டு போகணுன்னு முருகர் உத்தரவு, என்னால் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியலைங்க, வந்து பார்க்குறேங்கன்னு அவருக்கு அவ்வளோ எமோஷனாவது. நான் ஃபோன் பண்ணுறப்ப தான் ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்து ஆப்ரேஷன் தேட்டருந்து வரதுக்கு முன்னே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான்னு கேட்குறேன். அப்புறம் நேராக போயிட்டேன், போயிட்டு கரெக்டாக குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த படத்தையும் விபதியும் கொடுத்துட்டு குழந்தைங்க வைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகி கண் கலங்க ஆரம்பிச்சு. ஏன்னா இவரோட பக்தி எவ்வளோ இருக்க போகிறோம், அவரும் ரொம்ப எமோஷன் ஆகி கீழே வந்து நிற்கும் போது பார்த்திங்களா, அங்கே எதிரில் ஃபோட்டோ பாருங்கன்னு பெரிய முருகர் படம். அந்த ஓனர், அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து மிகப்பெரிய முருக பக்தர், மிகப்பெரிய முருக பக்தர். அப்போ தான் நான் இந்த தெய்வ குழந்தைங்கன்னு சொல்ல சொல்லுங்க முருகர் தான் நான் வந்து ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி சொன்னது தான். நீங்கள் காது கேட்காத குழந்தைங்களும் வாய் பேச முடியாத குழந்தைங்களும் கண் போடுற குழந்தைங்களும் செய்கிறது முருகனுக்கே செய்கிறதுக்கு சமம். அந்த ரகசியத்தை நம்ம போன ஒரு நேர்காணல் கூட சொன்னேன், இந்த கிரகம் உங்களுக்கு இப்படி இந்த இருக்கா, நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் தர்மம்னா புண்ணியம் வரும், ஆனால் இங்கே இதில் மட்டும்தான் விதியே மாறுது. எப்படி விதி மாறுதோ அந்த அம்மாவுக்கு சொன்னால, அந்த அம்மா பாருங்கள் இப்போ எந்த ஜோதிடர் உங்கள் கணவர் இறந்துருவார்னு சொன்னாரோ அதே ஜோதிடர் இதுக்கு ஒரு வழி இருக்குது இதை பண்ணுங்கன்றார், ஆனால் அந்த அம்மா அதை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நல்ல கர்மம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. உண்மைதான்,
அது மாதிரி நான் நிறைய கால் வருது இல்லை உங்களுக்கு, நிறைய கால் வருது, நிறைய கஷ்டங்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் பார்க்கும்போது உங்ககிட்ட பேசினா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையோட கூட உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி பேசுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அலோன் சொல்லிட்டு மட்டும் போதும்னு சொல்ல நிறைய பேர். ஆமா, நிறைய பேர் நான் ஏங்க அலோன்றீங்க, வேற என்ன பேசுங்க, என்னங்க எப்படிங்க முருகர் வச்சிருப்பாருனா சூப்பரா வச்சிருக்காருன்னா, அந்த சூப்பரா வச்சிருக்கிறத மட்டும் நான் சில விஷயங்கள் கேட்பேன். ஏன் அப்படின்னா, அந்த கிரகம், அவரோட பக்தி, அவரோட வம்சாவழி, அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், அதுதான் அந்த சூப்பராக வச்சிருக்கேன் வார்த்தை சொல்கிற அளவுக்கு இருக்கு. உண்மைதான், உண்மைதான். அவங்க எல்லாருக்கும், நிறைய பேருக்கு வந்து பேச முடியல, உங்ககிட்ட வந்து பேச முடியல அப்படின்னா கூட, பொதுவாக ஒரு மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் எதுனா? நான் இப்போ ரிசர்ச்சில் ஒன்று கண்டுபிடிச்சேன், இந்த பெண் சாபம் இருக்கிற குடும்பம் இருக்குல்ல, ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா பெண் சாபம்னு வாங்கலேன், அதில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்த மனோன்மணின்னு பேர் இருக்கிறவங்க, மனோன்மணின்ற பேர் இருக்கிறவங்க, எங்கள் சின்ன குழந்தையாலும் சரி, சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த பெண் சாபம் இருக்கிறவங்க அந்த மனோன்மணியை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஒரு புடவையோ இல்லை ஏதோ ஒரு பழமோ கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சாபம் வந்து உங்களுக்கு தீரும். முற்றுப்புள்ளி, கர்மாக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்லலை. இது ஏன் அப்படின்னா, இது ஒரு இதை பற்றி பேசணும், ஒரு மணி நேரம் பேசணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்றதுக்கு மட்டும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, திருவண்ணாமலைக்கு போங்க, திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அருணாச்சலேஸ்வர் இருப்பார் கருவறையில், நீங்கள் ரைட்டில் ஒரு சிலை இருக்கும், அங்கே நீங்கள் கேளுங்க யார் இவங்கன்னு சொல்லி கேளுங்க, அவங்க தான் மனோன்மணின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மனோன்மணிக்கு என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அருணாச்சலேஸ்வர் ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வெளியில் போகும்போது உள்ளரும் மனோன்மணிகிட்ட சொல்லிட்டு தான் போவார், சொல்லிட்டு தான் வருவார். அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அதிசயம் இருக்குன்றது தனியாக இன்னொரு நேருக்கான சொல்கிறேன். இது ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சேன். இன்னொன்று வந்து, புறம் பேசாதீங்க, இது மூலயமா தான் கர்மா வருது. கை மூலயமா, கால் மூலயமா, வாய் மூலயமா, இந்த மூணு மூலயமா தான் ஒரு மனிதனுக்கு கர்மா வரும். கால் வந்து போகக்கூடாத இடத்துக்கு கால் போகும், போய் காலை வச்சு மாட்டிப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சாமி படம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது காரணம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு ஒரு கிரகிக்கிற சக்தி இருக்குது. இப்போது ஒரு ரோட்டில் வந்து சுற்றி போட்டிருப்பாங்க, 100 பேருக்கு போவான், ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் அதை மெரிச்சு பிரச்சனை வரும் பார்த்தா, ஆனால் 99 பேருக்கு ஒன்றாகாது. ஏன்னா இயற்கையே எனக்கு அந்த கிரக சக்தி அதிகம், இவனுக்கு வந்து அந்த கிரகிக்கிற சக்தி அதிகம். நல்லா பாருங்கள், தேவையில்லாத மெரிச்சு 5-10 வருஷமாக கால் பிரச்சனை இருக்கணும்னு நான் பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டால், தேவையில்லாத எதுவும் மெரிச்சிட்டேன்னு வாங்கல, அந்த மாதிரி அது எப்படி உண்மையோ அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி நீங்கள் இறக்காதீங்க. ஒருத்தரோட விதியை வந்து நம்ம மாற்றவே கூடாதுங்க. இவர் துன்பம் அனுபவிக்கணும்னு இருந்தால் அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் யார், நீங்கள் கேட்டீங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு யாருமே கேட்காம அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருத்தன் தவறான பாதையில் போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள். அவனை கம்பல் பண்ணி இது தப்புன்னு சொல்லி நான் கேட்க முடியாது. அவன் கிரகப்படி தான், விதிப்படி தான் போவான். ஃபஸ்ட்டு புறம் பேசாதீங்க, புறாமல் மட்டும் வச்சிடாதீங்க. உங்களோட எதிரியே ஆனாலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அவன் துன்பமே பண்ணி உங்கள் சாப்பாட்டிலே விஷம் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா விட்டுருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு பர்த்தில் வந்து இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க வந்து, ஐயன் இவர் இப்படி பண்ணிட்டாரு, என்ன தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அக்கா இந்த மாதிரி பண்ணால், நீ போன ஜென்மத்தில் பண்ணதான் இந்த ஜென்மத்தில் நடக்குது, அதோட தொடர்பியல் தான். ஸோ அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அதேமாதிரி இந்த சொத்துக்காக, இடத்துக்காக அக்கா தம்பிக்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க, அண்ணன் தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து பேசிடுங்க. ஏன்னா அது உங்கள் குடும்பத்தில் இந்த ஒரு குறைபாடு உள்ள குழந்தை பிறந்து அது நீங்கள் பண்ண தப்பு அந்த குழந்தை வந்து அனுபவிக்கும். யார்கிட்டையுமே விரோதமாகவே இருக்காதிங்க, குறிப்பாக அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருக்காதிங்க. அது நீங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருந்தாலே உங்களோட நேரம் எவ்வளோ பெரிய பொண்ணான காலமே இருக்கட்டும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்காது. நான் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச உண்மை. அண்ணா, அந்த பாலா ரயில்வேல ஒர்க் பண்ணுற பாலா, அவரை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நீங்கள். அவர் வந்து என்னங்கம்மா, திடீர்னு நல்லா இருக்கிற மனிதர், ரயில்வேல வேலை செய்கிறாரு. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நோய் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன நார்மலாக பேசிட்டே இருந்தார். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க, முருகர் இருக்கார், நீங்கள் கரெக்டாக அந்த அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் கையில் முருகருக்கு மட்டும் எல்லையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நீங்கள் வர முடியல கூட உங்கள் மனைவியை கொடுக்க சொல்லுங்கள், இல்லை வேறு யாராவது கொடுக்க சொல்லுங்கன்ட்டு கொடுக்குறாரு. கொடுத்த அப்புறம் அது ரிசல்ட் வந்து அவருக்கு கன்ஃபார்ம் வந்துச்சு, இந்த வியாதி, இந்த நோய் இருக்குன்ட்டு. பட் ஆனால் இப்போ நேற்று நான் பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்க நிறையா, அவர் அந்த தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து அந்த மிஷின் வாங்கி தரேன்றார். அவராக வாண்டடாக ஃபோன் பண்ணி நான் இதை செய்கிறேங்க சார், இதை பண்ணிங்கன்றார். இப்போ இன்றைக்கி இப்போ நம்ம இந்த பேட்டி எடுக்கிற நேரம், நேற்று அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் ரொம்ப ரொம்ப இறுக்கமான மனநிலையில் இருந்தேன், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், தினமும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், அது மட்டும் ஃபோன் எடுங்கன்னார். சரி சார், நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், ஒரு மனித மனம் தான் அந்த நோயை தீர்மானிக்குது. உங்களுக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க.
கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த வியாதினால ஒரு ஒரு இத்தனை வருஷம் உங்களுக்கு ஆயுள் குறையன்றப்ப நீங்கள் பண்ண தர்மம் அந்த ஆயுள் அதிகரிக்கும், அந்த வேதனையை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவர் நேற்று சொல்கிறார், அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினவருக்கும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து அவர் செஞ்சார், இப்போ பெட்டராக இருக்குது, ரிலீஃபாக இருக்குன்னு. உண்மைதான், உண்மைதான். மனசு இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கைன்றதே அதுதானண்ணா. கொடுக்குற மனசு இல்லைங்க. நான் முருகர்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் நான் கொடுக்க கிடையாது, முருகர் கொடுக்குற. நீங்கள் என்றைக்குமே நான்ன்ற திமிரோட மட்டும் எதுவுமே செஞ்சிடவே கூடாது. எது பண்ணாலும் இறைவன் தான் செய்கிறார். இந்த பூவை எடுத்து நம்ம அப்படி வைக்கிறத கூட இறைவன் உத்தரவு இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது. அந்த நான்ற ஆணவம், நான்ற எண்ணம் எப்போ வந்து கீழே இறங்கி சரியாதோ அப்போ தான் நம்ம அந்த இறைவன் நோக்கி ஒரு படி மேலே எடுத்து வைப்போம். கண்டிப்பாக, கண்டிப்பாண்ணா. அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, பாலாம்பிகா காட்ட சொன்னீங்க, உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி தோணுச்சுன்னா? இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்டி எடுக்கும்போது பாலாம்பிகா நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, இங்கேருந்து போகும்போது ஒரு பாலாம்பிகா வாங்கிட்டு போனேன். ஏன்னா நம்ம வராகி அம்மா நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ வரைக்கும் அந்த அம்மா கொண்ட நெய்வேத்தியெல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது அது ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன ரொம்ப உக்கிரமாகவே வச்சுருந்து அதை ரியலைஸ் பண்ணியதுக்கு இவ்வளோ சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறவன் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு நண்பர் சாய் செந்தில் தான் சொன்னார், சார் நீங்கள் வராகி வழிபடுறவங்க, நான் பஞ்சமத்தில் தானே பிறந்தேன். அப்போது இப்போ பாலாம்பிகை வச்சுட்டிங்கன்னா அந்த சமமான ஒருன்றிருக்கப்போ இங்கே வந்த அப்புறம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நான் உண்மையிலே மறந்துட்டேன், இந்த மாலை மட்டும் உழலைன்னா இந்த மைண்டே எனக்கு வந்திருக்காது, கிளம்பி போயிருப்பேன். கரெக்டாக அந்த மாலை உழுதுன்னா பாலாம்பிகை வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கலன்றப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பாலாம்பிகை தான் கொடுக்கணுன்னு இருந்தேன். சரி, இது எந்த சக்தி இதை இயக்குச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வராகியும் முருகனையும் உணரதான் முடியும். நான் வீட்டிலேருந்து வரும்போது யோசிச்சுட்டே வர்றேன், அண்ணாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும், நான் என்ன கொடுக்கறது, முருகர் கொடுத்துட்டேன், வாராகி கொடுத்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றேன். கரெக்டாக நம்ம பேட்டி ஆரம்பிக்கும்போது அந்த மாலை வந்து அசைஞ்சு கொடுத்தது, என்னை மறந்துடாத அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம்னா எல்லாமே முருகர் செயல் தான். உண்மைதான். இந்த தர்மம் பண்ணுறதை பற்றி அருணகிநாதர் ஒன்று சொல்கிறார், அதை மட்டும் நான் இறுதியாக ஒன்று சொல்லிடுறேன். நான் ஒன்று கண்டுபிடிச்ச கெட்ட கர்மாவோட எண் வந்து 8. ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து 8000 வருடங்கள் தவம் பண்ணி தான் இந்த சனீஸ்வர பகவான்ற ஒரு பட்டத்தையே பெறுறார். அதுவும் எப்படின்னா யம தர்மனுக்கு அவர் நடந்த ஒரு சண்டையில் தான் அவரோட கால் வந்து இதாகி அவர் ஒரு ஊனமானவர்ன்ற மாதிரி இப்பயும் சொல்லுவாங்க. அவர் ஒரு கால் ஒரு கால் இதாக இருக்கும். ஆனால் தான் நீங்கள் மாற்றுத்திறனாளியை வந்து செய்கிறது வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு செய்கிறதுக்கு சமம். அப்போது உங்களுக்கு கெட்ட கர்ம எல்லாமே சனீஸ்வர பகவான் மாற்றி விதியை மாற்றுற. அப்போ நல்ல கர்ம 9. நீங்கள் 9 வந்து எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 9 தான் கூட்டல் வரும், செக் பண்ணி பாருங்கள். 9 9 18 அப்படி நீங்கள் கூட்டிங்கன்னா அது என்ன கூட்டல் டோட்டல் 9 தான் முடியும். இதே நீங்கள் 8 8 கூட்டிங்கன்னா மைனஸ் ஆகும், செக் பண்ணி பாருங்கள். 11 மைனஸ் ஆகும், அப்படியே மைனஸ் ஆகும் 1 1. ஸோ இது வந்து நான் இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே இந்த கர்மா வந்து 9 நீங்கள் ஒரு நல்லது பண்ணிங்கன்னா அந்த 9 உங்களுக்கு திரும்ப வருது, கெட்டது அப்படின்னா 8 உங்களுக்கு திரும்ப வந்துடுது. அப்போது சரி, நேற்று ஒரு விஷயம் தெரிய வரப்போ அருணகிநாதன் இந்த பாட்டை எழுதியிருக்கான்றதே எனக்கு நேற்று தான் தெரியும். அதுதான் அப்போ அந்த பாடலோட எண்ணம் வந்து 18. அந்த பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன் அது, அந்த பாட்டை நான் படிக்கிறேன். அது வந்து உறுதி உண்மையிலே வந்து ஒரு பெரிய மிராக்கள். நேற்று இது எப்படி தெரிய வந்ததோ இன்னும் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, வையின் கதிர் வடிவேலனை வாழ்த்தி வரிஞ்சருக்கு என்றும் நொய்யின் பிளவு அளவேனும் பகிர்மன் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்கா உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே அப்படின்னு பாடுறாரு. என்னன்ற முருகர் சொல்லி பாடுறாரு, அருணகிநாதர் பாடல, முருகர் அருணகிநாதர் பாட. அதுக்கு அர்த்தம் பாருங்கள், கூர்மையான ஒளி வீசும் அழகான வேலையுடைய திருமுருக பெருமானை துதித்து ஏழைகளுக்கு எப்போதும் நொய்யில் பாதி அளவா இன்னும் பங்கிட்டு. என்னென்னா நீங்கள் நொய்யரிசி சாப்பிட்டா கூட அதில் பாதி ஏழைகளுக்கு கொடுன்றார் முருகர் சொல்ல. நொய்யரிசி உன்னால் சோத்துக்கே வழியில் நான் ஒருவேளை தான் சாப்பிட்றேன்னா கூட நீங்கள் அதனால ஆதிசங்கர் வந்து அந்த நெல்லிக்காய் கொடுத்த அம்மாவுக்கு வந்து கனகதாரா சோஸ்திரம் பாடி நெல்லிக்கனி தங்க நெல்லிக்காய் கொடுத்துருப்பாருங்க. நொய்யில் பாதி அளவாயினும் பங்கிட்டு கொடுங்கள், உங்களுக்கு இவ்விடத்து வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடலின். என்னென்னா ஒரு ஏழையும் பணக்காரனும் வந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க. ரோட்டில் நடந்து போகும்போது அந்த ஏழை வந்து வெயிலில் நடந்து நடந்து அனுபவப்பட்டதுனால அவனுக்கு அந்த வெயில் சூடு தெரியல, வெறுங்கலரும் நடந்து போகிறான். ஆனால் பணக்காரன் வந்து வெயிலோட தாக்கம் தாமனே கடகடன் ஓடி போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் நிற்கிறான். மரத்துக்கு கீழே போய் நிற்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சாமியார் கேட்குறது, என்னையா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்க, நீ மட்டும் ஓடி வேண்டியனா, இல்லை வெயில் முடியல அப்படின்னா, சரி வெயில் தான் முடியல, உன் உடம்புல நிழல் இருக்குல்ல, அந்த நிழலை நீ நிற்க வேண்டியதானே அப்படின்றார். எப்படியா என் நிழலில் வந்து நான் நிற்க முடியுன்றப்போ, உன் நிழலே உனக்கு உதவாதுன்றார். நீ எவ்வளோ பணம் சொத்து சேர்த்து வச்சாலும் உன் நிழலே உனக்கு உதவாத ஒரு சூழ்நிலையில் அவர் எவ்வளோ சூப்பராக சொன்னார், வெயிலுக்கு ஒதுங்கி நிற்க உதவாத இந்த உடலின் பயனற்ற நிழலை போல மரண காலத்திற்கு பின் ஆன்மா புறப்பட்டு செல்லும் இறுதி வழிக்கு உங்கள் கையில் உள்ள பொருளும்
துணை செய்யாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் பர்த் எடுக்கணும்னா அதை அந்த மனிதனாக பிறக்கிறது குறைஞ்சபட்சமாக புண்ணியம் செய்யணும். அதுலேயே இந்த தெய்வ குழந்தைங்க சேர்ந்து மிகப்பெரிய விதியை மாற்றும். ஸோ எதுக்கு முருகர் சூஸ் பண்ணான்றது நேற்று தான் எனக்கு அதோட முழு அர்த்தம் தெரிஞ்சுது. அரங்கநாதர் பாடின பாட்டிலையுமே முருகர் சொன்னது தான், அவர் தான் முதல் பாட்டை எடுத்து கொடுத்தார் முத்தி திரு பத்தி திருநகின்ட்டு. ஸோ இது வந்து இங்கே விளக்கு கடையில் இந்த இதை சொல்கிறதுக்கு உண்மையிலே பெரிய உண்மைதான். நீங்கள் இந்த சொல்லும்போது பட்டினத்தாரோட அந்த வரி காதறிந்த ஊசியும் வராது சொன்னார். அதை மாதிரி இந்த தெய்வ குழந்தை தெய்வ குழந்தை இப்போ பஸ்ஸில் நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அந்த யாசகம் கேட்டு வரக்கூடியவங்களெல்லாம் ஏளனமாக பார்த்த காலம் போய் அவங்க மாற்றுத்திறனாளின்ற வார்த்தையவே ஏற்றுக்க கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆனால் அதை தெய்வ குழந்தைகள் அப்படின்னு ஒரு தெய்வத்தோட குழந்தைன்னு அவங்கள ஏற்றி அவ அந்த மக்களோட மனநிலையை மாற்றிருக்கீங்க இல்லையா? ஆதிசம் குழந்தை இருக்கிற எல்லா வீடுமே தெய்வம் வாழ்கிற வீடுங்க. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேங்க, உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஒரு எல்லாரும் ஜோதிடமும் கை விட்டுடுச்சு, சுற்றி இருக்கிற எல்லாருமே கை விட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் ஒரே விஷயம் செய்யுங்க, ஆர்டிசம் குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போங்க. அந்த குழந்தைய தூக்கி ரெண்டு நிமிஷம் கொஞ்சி அந்த குழந்தைய விளையாடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிரகம் வரும். எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை வாழ்க்கையிலே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பாக எல்லா வீட்லையும் வயசானவங்க இருப்பாங்கல்ல, சில பேர் எழுந்து பாத்ரூம் கூட போக முடியாதுல்ல, அவங்களுக்கு கூப்பிட்டு போய் பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு அந்த மலை ஜலத்தை நீங்கள் கழுவுங்க, தொடங்க, உங்கள் விதியே மாறும். இது பெரிய உண்மை. இன்றைக்கெலாம் வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க, அதுக்கு அந்த பொண்ணு வந்து அம்மாவோட அப்பாவோட மலை ஜலத்தையும் கழுவுற அளவுக்கு க்ளீன் பண்ணி முடிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, கிடச்சிதுன்னா அடுத்த பொறுத்து நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, அதை ஒரு அறுவக்கிறதுக்கு பார்க்குற நிலைமை கண்டுட்டாங்க. இதுதான் விதியே மாத்திர ஒரு விஷயம். அதில் இந்த தெய்வ குழந்தை நேற்று ஒரு காணொலி அமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு சாமியார் வந்து அவரு என்னோடய பேட்டி எங்கே பார்த்தா இதில் அவர் சொல்கிறாரையோ ஆண்டவன் குழந்தைங்களை அவர் நான் தெய்வ குழந்தை அவர் ஆண்டவன் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணு ஒருத்தர் சொல்கிறார், போ கண்ணு தெரியாத குழந்தை காதுகள்லாம் ஹெல்ப் பண்ணு போ 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 தலைவிதி மாறும் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அது காணொலி எடுத்து வச்சுருக்கு பெரிய மாற்றம். நான் ஒரு பெரிய விழிப்புணர்வு சமுதாயத்தில் மனிதாபிமானத்தை உங்கள் மூலமாகவும் நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. முருகர் முருகர் ரொம்ப தான் கற்றுக்க வைக்கிற இல்லை அவர் நான் அதுக்கான கருவியாக நீங்கள் தானே இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம்னா ஆனால் பழனியில் நீங்கள் யாசகம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து அந்த யாசகம் கொடுத்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணீங்க, உங்களுக்கு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? எண்ணம் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா பாணியில் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரப்போ நிம்மதியாக வர அப்பா இதோட இந்த யாசகமே வந்து நம்ம இதை ஒரு பெரிய மேட்டாக நினச்சிட்டு இருந்தேன். எப்படா தேதி வரும் தேதி வரும் ஒரு வாட்டி முருகர்கிட்ட கேட்பேன். இந்த உணர்த்தின சம்பவமே நான் பேட்டியில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். நான் கோயிலை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே பழனி முருகர் எங்கேயா எங்கள் படம் என் கண்ணு தட்டுப்பட்டுச்சுன்னா நான் பழனிக்கு வந்துடுற முருகான்றேன். அதே மாதிரி என்னை பார்க்க சுமதி செல்வராஜ்னு ஒரு அம்மா யாசகம் எடுத்த காசு கொடுக்குறேன், அந்த அவங்க எடுத்து வந்த போய் பழனி போய் அந்த பழனி முருகர் அதில் இருக்கார். அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணி போனது. இதுக்கப்புறம் நம்ம யாசகெல்லாம் எடுக்க வேண்டாம் போல இருக்குது, முடிஞ்சிச்சு, மொத்த கர்மா முருகரை மாற்றிடான்றப்ப தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தியானத்தில் ஒரு உத்தரவு வருது, அடுத்த யாசகம் வந்து திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்ட்டு. சரி இது முருகர் தான் உணர்த்துறாரான் இருக்குல்ல, நான் முருகர்கிட்ட கேட்குறேன், திரும்ப ஆமிலேருந்து போகிறேன், ஆமுன்னு வருது. சரி எதுக்குடா இதை சொன்னார், திரும்ப எதுக்கு தேவையில்லாமல்? ஏன்னா நம்ம இந்த இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் உங்களை குறை சொல்லுக்கு நாலு பேர் இருப்பாங்க, அந்த நாலு பேர் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த இருக்கிறவங்க அடுத்தடுத்து கட்டப்படுது எல்லா துறையிலையுமே. இப்போ நேற்று கூட லிங்குசாமி வந்து ஒரு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிட்டேன் சொல்லி என்னென்னா ஒருத்தர் வளரப்போ நீங்கள் வந்து அந்த அவன் வளர்கிறப்போ அந்த பொறாம குணம் அவங்களும் அதிகமாகும். இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க நம்ம எதை வந்து முருகனை வச்சு பண்ணுற முருகர் எவ்வளோ பெரிய சக்தி, அவரெல்லாம் அவரை பற்றி முருகான்னு சொல்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணுன்றாங்க. அப்போ திரும்பவும் முருகா திரும்பவும் யாசகமா அப்படின்னு தான் நான் நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு திரும்பவும் எழுதி போட்டேன், திரும்பவும் வந்துச்சு ஆமுன்னு சொல்லி. சரி முருகர் சொல்லிட்டார் அப்படின்றப்ப திருச்செந்தூருக்கு சில விஷயங்கள்லாம் ஏன் போடுன்றப்போ அப்போ தான் எனக்கு ஒன்று வருது. நான் ஒரு நேர்காணல் சொல்கிறேன், பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எப்படி திருவண்ணாமலைக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி திருச்செந்தூருக்கு போய் நீங்கள் அந்த பௌர்ணமிக்கு போடுங்கன்றப்போ நான் சொன்ன நான் அதை அனுபவிக்கணும்ல, நான் போகணும்ல, நம்ம சொல்லி எல்லாரும் போகணுன்றப்போ அதுக்காக தான் இதை உணர்த்திருக்காரு. அப்போ எல்லாமே தேதி இடம் நேரம் எல்லாமே முருகராக சொல்லுவார்ன்றப்போ தான் பௌர்ணமிக்கு போகணுன்னு வந்துச்சு. சூப்பர். இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒன்றுன்னா நீங்கள் 6 படையில் வேறு எந்த படை வீட்டுக்கு போனாலும் நீங்கள் போயிட்டு வந்து வேறு கோயிலுக்கு போயிட்டு போகலாம். நீங்கள் வந்து திருச்சி வயலூருக்கு போனீங்கனாலோ இல்லை வந்து வேறு எங்கேயோ போனீங்கனாலும் போகலாம், ஆனால் திருச்செந்தூருக்கு மட்டும் திருச்செந்தூருக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க, வேறு எங்கேயுமே போகாதீங்க.
போகிறதுக்கு முன்னாடியும் சரி வரத்துக்கு முன்னாடியும் சரி, ஏன்னா அது அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சூழ்ச்சமர விஷயம். அதே மாதிரி நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரவங்க திருத்தணிக்கு போயிட்டு வந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ். பெருமாளை பார்த்து நீங்கள் மாமாவை இல்லாமல் நீங்கள் முருகரை எங்கே போய் நீங்கள் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட இமயமலையிலே இந்த பக்கம் கேதார்நாத்தில் அப்பா இருக்கார், இந்த பக்கம் மாமா பத்ரிநாத்தில் இருக்கார், நடுவில் தான் முருகர் இருக்கார். ஸோ நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கிட்டத்தட்ட பெரிய முருகர் கோயில் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பக்கத்தில் முருகர் இருக்கார். நீங்கள் வடப்பள்ளி முருகர் எடுத்துங்க, ஆதிமூல பெருமாள் நீங்கள் பெருமாள் பக்கத்தில் இருக்கார், அந்த பக்கம் அப்பா சிவபெருமான் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தவங்க திருத்தணிக்கு போயிட்டு வரலாம், ஆனால் திருச்செந்தூருக்கு மட்டும் நீங்கள் வேறு எங்கேயுமே போவீங்க. போயிட்டு வந்தப்புறம் சண்டை வருமானம் கண்டிப்பாக வரும், அந்த ரெண்டு நாள் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் சூப்பராக இருப்பீங்க. இது திருச்செந்தூருக்கு மட்டும் இந்த பெரிய ரகசியம் இருக்குது. நீங்கள் பௌர்ணமி அந்த முருகன் வழிபாடு அப்படிங்கும்போது எங்கள் வாழ்க்கையை மாற்றினதும் இந்த பாம்பன் சுவாமி கோவிலில் பௌர்ணமிக்கு 2010 போய் உட்காந்துருக்கோண்ணா. உட்காந்துருக்கும்போது லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்துட்டோம். நல்ல ஒரு வாழ்க்கை, அவ்வளோ பெரிய வீடு எல்லாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இல்லை அப்போது. எல்லாம் அந்த நிலமையில தான் போய் உட்காந்தோம். அவருக்கு வேலை கிடையாது, நான் ஹவுஸ் ஒய்ஃபு. அந்த ஒரு நிலமையில் இருக்கும்போது தான் பௌர்ணமிக்கு பாமன் சுவாமிக்கு போய் ஒரு நாள் ராத்திரி நீங்கள் அங்கே படுத்து எந்திரிச்சு வாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கைன்றது அப்படியே கயிறு மாதிரி அடுத்தடுத்து இந்த இப்படி இப்படி மலை ஏறும்போது அடுத்தடுத்து அந்த பிடி கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி அடுத்தடுத்த ஆட்களை எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினார் பாமன் சுவாமி. அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி ராத்திரி தங்குறது உங்கள் மூலமாக சொல்லி நான் கேள்விப்படுறேன், அதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்லலை. ஸோ நான் கேள்விப்படலை. இது வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கே பாமன் சுவாமி நம்ம திருச்செந்தூரில் போய் தங்க முடியலன்னா கூட எனக்கு தெரிஞ்சு பாமன் சுவாமிகள் வந்து பாமன் சுவாமி பேர் சொல்லவே புண்ணியம் பண்ணிருக்கோம். ஏன்னா முருகப்பெருமான் கடைசியாக கலியுகத்தில் ஒருத்தர் காட்சி கொடுத்தாருனா பாமன் சுவாமிகளுக்கு தான். அதை நான் உங்கள் நேர்காலம் தான் சொல்ல நினைக்கிறேன். முருகர் வந்து அப்படி பாமன் சுவாமிகளை பார்த்து இவர் முருக பாமன் சுவாமி என்ன பண்ண முருகன் வந்தால் தான் எழுந்துப்போ நடம்பிடிச்சி அதுலேயும் பெருங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நம்ம ராம விஜயகுமார்னு சொல்லி முருகபக்தர் அவர் ஒரு காணியில் வந்து அந்த விஷயத்தை முதல் தடவை அப்போ தான் கேள்விப்பட்டேன். பாமன் சுவாமிகளோட அம்மா இறப்புக்கு முருகரே ஆளை அமைச்சு போய் அடக்கம் பண்ணியிருக்கார். முருகராகவே ஒரு ரூபமாக போயிட்டு அந்த அம்மாவை அடக்கம் பண்ணி அவங்க நற்கதி பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுவேன்னா பெண் சக்தி எந்த அளவுக்கு பெரிய சக்தின்னா பெண்ணுக்காக முருகரே வந்திருக்கார் அம்மாக்காக. அதனால தான் நீங்கள் வந்து நீங்கள் யாரை உலகத்தில் கஷ்டப்படுத்தி கூட நல்லா வந்துடலாம். நீங்கள் ஒரு பெண்ணை நான் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுங்க கிடையவே கிடையாது. அப்போது பாமன் சாமிகளுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்குன்னா இப்போ நீங்கள் அவரோட சக்தி நீங்கள் திருவான்மியூரில் மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் சென்னை ஃபுல்லாகவே அவரோட ஆறா பெருசாக பரவிருக்கு. நீங்கள் போகாத கூட எங்கள் அம்மா ரொம்ப அடம்பிடிச்சி பாமன் சாமி கோயிலுக்கு வந்தாங்க, நான் கூப்பிட்டு போனேன். நான்லாம் ரொம்ப இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ தான் கொண்டாந்து போகிற நேரம் வரல, முன்னாடிலாம் சும்மா திருவான்மியூர் போனாலே பாமன் சாமிக்கு போயிட்டு தான் வருவேன். அது இல்லாமல் உணரக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் எப்படி வந்து ஒரு நெருப்பை தொட்டால் தான் சூடுன்னு தெரியல, அந்த மாதிரி பாமன் சாமிகளை பொறுத்தவரைக்கும் உணரக்கூடிய விஷயம். அவரை பற்றி இப்போ பேசுகிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த சக்தியை நம்ம போய் நின்னாலே உணரும். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அங்கே போய் நின்னாலே வைப்ரேட் ஆகணும் அப்படியே. அதை வந்து அற்புதம் பாமன் இப்போ வரைக்கும் அற்புதம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கே ஒரு அற்புதம் நடத்தினாரு. அவர் ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் அவர் உயிர் பிரிய போது, உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அந்த அவரை கூப்பிட்டு நான் வந்து வாங்க பாமன் சாமியில் போய் பார்க்கலான்ருக்கேன். பாமன் சாமிங்கிலேருந்து ஒரு மாலை கொடுக்குறாங்க. அந்த மாலை எடுத்துன்னு மேலே ஏறும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பாவோட விதி முடிஞ்சிருக்குன்ட்டு. கரெக்டாக உள்ளே போகிறோம், அங்கே எல்லாம் அழுகுறாங்க. அந்த பாமன் சாமிகள் கூட்ட கொடுத்த மாலை தான் அவருக்கு முதல் மாலையாக போடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவர் கடந்த 7 பாமன் சாமிகளையும் நடந்தே போய் பார்த்துட்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய அதிசயங்க. அந்த முதல் மாலை பாமன் சாமிகளுக்கு வந்திருக்கு உயிர் பிரிஞ்சு. அந்த ஆன்மா அடங்குறத நான் கண் கூட பார்க்குறேன். அந்த ஆன்மா அப்படியே அடங்கி ஒடுங்குது. மாலை சாத்துறாங்க. மாலை சாத்தினதுக்கப்புறம் தான் அவர் நிசப்தமாக ஆகுது. அது மாதிரி இங்கே வரக்கு வந்த ஒரு கஸ்டமர் ரொம்ப வித்தியாசமான ஒரு வேண்டுகோள் வச்சாங்கண்ணா. எப்போதுமே இங்கே வந்து வாராகி வாங்கிட்டு போவாங்க, நான் இருக்கும்போது வரணும்னு நினைப்பாங்க. வந்து அம்பாள்கிட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் கையால் வாங்கணுமான்னு சொல்லுவாங்க. என்ன வேலை இருந்தாலும் எந்திரிச்சு வந்து கொடுத்துருவேன். அது ஒரு சந்தோஷமாக செய்வேன். அவங்க வாராகியும் பாலாவும் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினாங்க, முருகர் வாங்கினாங்க, மற்றதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முருகர் மட்டும் கோபி எண்ணெய் என்றைக்கு வர்றாரோ அன்னைக்கும் உங்கள் கையால் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கண்ணா. அப்போது நான் சொன்னேன், இல்லை அண்ணா இப்போக்குள்ளே வர்றாங்களான்னு தெரில, அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் காஞ்சிபுரத்தில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவங்க கூட எனக்கு அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் அண்ணன் கையால் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த முருகர் தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். வந்து நான் யோசிச்சேன்னா இந்த கவர்லேருந்து புதுசாக ஒரு சிலை வைக்கிறாங்களே நான் யோசிச்சேன் நான். ஆமாம், அது மாதிரி இந்த முருகர். அது மாதிரி இங்கே உங்களை சந்திக்க முடியலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க
இங்கே வரும்போது ரூபா கொடுத்துட்டு போகிறாங்கண்ணா. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பர்ஸு போட்டு வச்சுருக்குறோம். அதுலேயே வந்து எங்கள் அதில் அண்ணாவுக்கு கொடுக்கணும்னு அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தனியாக வச்சுருக்குறோம். ஸோ இதுவும் அந்த காது கேட்காத கண் தெரியாத குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பமாக. அண்ணாவை பார்த்து கொடுக்க முடியாது என்னால், அதனால் நீங்கள் கொடுத்துருங்கன்னு கொடுக்குறாங்க. உண்மையிலே நான் இன்டைரக்டாக இவ்வளோ பெரிய புண்ணியங்கள் உங்களால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே முருகர் தான் செய்கிறாரு. நம்ம இந்த சிலையை வந்து சொன்னாங்க மதுமிதா. ஆமாம், மதுமிதா. மதுமிதாமா இந்த முருகர் சிலையை நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமான சிலையை வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம். அவங்களே அவங்க தான் ரொம்ப அற்புதமான சிலையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா மயிலோடு இருக்கார் முருகர், வஜ்ராயத்தோடு இருக்கார் முருகர். முகமே வந்து ரொம்ப அம்சமாக இருக்குது. வச்சுருக்கங்கம்மா, அம்மாகிட்ட கொடுக்குற வாங்கிக்கிங்க. எல்லா பூவும் முருகனுக்கே. இந்த முருகருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து டெய்லியும் ஒரு தண்ணியாவது வைங்க. உங்களால் டெய்லியும் நெய்வத்தியம் பண்ண முடியலனா கூட ஒரு தண்ணி வந்து கம்பல்சரி தினமும் புதுசு மாற்றி வைங்க. ஏன்னா எப்படி ஒரு மனிதனுக்கு உயிருக்கு தண்ணி தாக்கிறதுக்கோ அந்த மாதிரி இறைவனுக்கும் தண்ணி தேவை, அந்த சிலைக்கும் ஒரு உயிர் வந்துடும். நீங்கள் கற்பூரம் காட்டினீங்கனாலே சில பேர் வந்து சிலை வாங்கிறதோட சரி, வாங்கினதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை அனுபவிப்பாங்க. இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா சிலை வாங்கினதுலாம் கிடையாது, நீங்கள் அந்த சிலையை பராமரிக்கல, அதனால் உங்களுக்கு பிரச்சனை. பராமரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் காய்ச்சல ஒரு டம்ளர் பாலாவது வச்சுருந்தாங்க. அதே தான், அது மாதிரி அந்த காது கேட்காத கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்காக உங்கள்கிட்ட இந்த பணமும் கொடுக்க சொல்லியிருந்தாங்கண்ணா. வர்றவங்க கொடுத்துட்டு போகிறது முருகனோட உத்தரவுப்படி, முருகனோட அருளால் அன்றைக்கி வந்து நேர்காணல் ரொம்பவே, அதுவும் நிறையா நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியுது. அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அந்த பாக்கியம் எங்கள் விளக்கு கடை மூலமாக எங்கள் அம்மா முன்னாடி இருந்து நீங்கள் பேசினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா. எல்லா புகழும் முருகனுக்கே. வராகி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பாலாகம்பிகை கொடுத்துருக்கீங்க, அதுவும் பெரிய ஒரு சந்தோஷம். சந்தோஷம்ண்ணா, சந்தோஷம்ண்ணா.